ஹலோ மகாஜனங்களே, இன்னைக்கு நம்ம 3 மினிட்ஸ் மூவில பார்க்க போற படம் மாலிக்னன்ட். ஹாயா போன வாழ்க்கையில பேய் பூந்தா எப்படி இருக்குங்கிறத ட்விஸ்டோட சொன்ன படம் தான் இந்த மாலிக்னன்ட். ஓபன் பண்ண லேப், அதுல ஒரு கிராப், பயங்கரமான அட்டகாசம், ரூம் எல்லாம் கெட்ட வாசம், ஆரம்பமே விறுவிறுப்பு, அந்த உருவமும் எப்பப்பா அருவறுப்பு, ஒரு மூஞ்சி, அவன் பேரு கேப்ரில், நம்ம அத கேபின்னு சொல்லலாம். டைட்டில் போட்டு உள்ள போனா கன்சீவான ஹீரோயின் ஹீரோயினுடைய ஆத்துக்காரர். எடுத்தோடனே ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம். அந்த வாக்குவாதத்துல ஹீரோ ஹீரோயின ஒரே தள்ளு, மண்டையெல்லாம் பிளட்டு. அடுத்த சீனு, சட்டை போடாத ஹீரோவை மட்டை பண்ணி மண்டை திருப்பி வச்சிருப்பாங்க யாரோ. அடுத்து என்ன, டைரக்டா ஹாஸ்பிட்டல் தான். அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல தங்கச்சி, அட ஹீரோயின் வயித்துக்கு என்ன ஆச்சு, 3வது கருவும் கலைஞ்சு போச்சு. போலீஸ் வந்து பாலிஷா விசாரிக்க தங்கச்சி லைட்டா சுதாரிக்க அக்கம் பக்கம் விசாரிச்ச போலீஸ்க்கு துக்கம் கெட்டும் போச்சு. அடுத்த சீன்ல அமுஞ்சிக்கிற ஆண்டிய அமுக்கு பிடிச்சு தாண்டிய கேபி ஃபர்ஸ்ட் சீன்ல வந்த டாக்டருக்கு போனை போட, அப்புறம் அந்த டாக்டரையே போட, இந்த விஷுவல வீட்டுல உட்காந்து பார்த்த ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, நகரவும் முடியல, அங்க நடக்கிறது இங்க எப்படி இவளுக்கு தெரியும்னு ஒரே குழப்பம். அடுத்த சீனு, ஒரு பெருசோட உசுர கேபி போட, அதுவும் லைவா ஹீரோயினுக்கு ஓட, கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷனு. ஹீரோயின் நடந்ததை சொல்லி அந்த வீட்டுல மர்டர் நடந்திருக்கும்னு சொல்ல போலீஸும் அங்க போய் பெருசோட போனத்தை அல்ல, இப்போ போலீஸுக்கு டவுட் ஹீரோயின் மேல. அடுத்த காட்சி, அம்மா வீட்டுல ஹீரோயின் கேபி யாருன்னு கேட்க, அம்மா அவ பேபியா இருந்த வீடியோ தாக்க, அதை போட்டு ஹீரோயின் பார்க்க, சூதுக்கவும் சேது மாதிரி ஹீரோயின் தனியா கேபி கேபின்னு பேசிட்டு இருக்க. அடுத்த சீன்ல போலீஸ்க்கும் கேபிக்கும் சண்டை, சரசரன்னு ஓடி போயிரும் கேபி. அடுத்த காட்சி, போலீஸ் ஹீரோயின் வீட்டுல, அதே சமயம் கட்டி போட்ட ஆண்டி கத்தி வச்சு எஸ் ஆக வந்து விழுறா பாருங்க ஹீரோயின் ரூம்ல. அதை பார்த்த போலீஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா ஹீரோயின் தான் சஸ்பெக்ட்னு சொல்லி முடிவு பண்றாங்க. சோ அக்கா ஃபைனலி இன் ஜெயில். அக்காவை காப்பாத்த தங்க களத்துல இறங்கி பயத்துல கிறங்கி ஓல்டு ஹாஸ்பிட்டல் போய் பழைய டேப் எல்லாம் பொறுக்கி பாக்க, ஊரே பிச்சுட்டு விழுந்துதா பாருங்க ஹீரோயினோட அம்மான்னு ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. அடுத்த சீனு, பேபி ஹீரோயின் கேபிய பார்த்து பேசுறது, கேபி நினைக்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல டாக்டர் அப்போ போவாங்க மெல்ல. பேபிக்கு பின்னாடி அங்கதான் வச்சாங்கப்பா பெரிய பெரிய ட்விஸ்ட், கேபி இருக்கிறது நம்ம பேபியோட பின்மண்டையில. கேபிக்கும் ஹீரோயினுக்கும் ஒரே பாடி, முன்னாடி பேபி பின்னாடி கேபி. இதனாலதான்ப்பா ஹீரோயினுக்கு எல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. கட் பண்ணா ஜெயிலுக்குள்ள பேபி என்ட்ரி, பேபி உடம்புல இருந்து கேபி என்ட்ரி. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஓபனிங் சீன்ல வந்த பன்றி தள்ளி விட்டு வில்லியை கிளப்பி விட்டவன கழுத்து திருகி போட்டதும் நம்ம கேபி தான். ஜெயிலுக்குள்ள எல்லாரையும் வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணிட்டு பைப்பு வெளியா எஸ் ஆகி ஸ்டேஷன்ல எல்லாரையும் தாக்க 10 நிமிஷம் ஃபைட்டு மொத்தமும் தாறு மாறு தக்காளி சோறு. அடுத்த சீன்ல போலீஸ் கேபிய சுட, கேபி போலீஸ போட, தங்கச்சி அக்காவை தட்டி எழுப்ப, வட்டியோட அக்கா பழிவாங்க, இல்யூஷன்ல மோஷன் கூட போகாத மாதிரி கேபிய லாக்ல போட்டு அடைக்க, தங்கச்சி கண்ணீரை துடைக்க, அதை பார்த்த அம்மா மூக்க வடைக்க, படத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முடிக்க, அதோட முடிஞ்சது மாலிக்னன்ட். இந்த மாதிரி வித்தியாசமான விறுவிறுப்பான பயங்கரமான நம்ம 3 மினிட்ஸ் மூவில மலிக்னன்ட் பத்தி பாத்திருப்பீங்க. இதை பத்தி உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இது போல நிறைய நிறைய சுவாரஸ்யமான படங்கள் 3 மினிட்ஸ்ல பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாய்.